சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Ah!
சாமி, அப்பா, நல்ல சமயம்டா, தப்பிச்சிடுவோம் வாங்க. சாமி, இந்த நேரத்துக்கு எங்க சாமி போறோம்? வீட்ட போற வரைக்கும் எப்படி விளங்கும்? ராத்திரி நேரம் இந்த வீடு நமக்கு சரிப்பட்டு வராதுரா. பகல்ல பூரா மங்களகரமா தான் இருக்கு. ராத்திரி யானாத்தையும் பேய் பிசாசுமா கிடந்து அலையுது. இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கணும், திரும்ப தண்ணிக்குள்ள விழுக வேண்டியதான். இன்னொரு தவணை தண்ணிக்குள்ள விழுந்தனே எனக்கு ஜன்னி வந்துருமிடா, என் உடம்பு தாங்காது. அதுக்காக இந்த நேரத்துல எங்க போய் சாமி படுக்கிறது? ஆஸ்பத்திரி போயிருவோம்டா. ஆஸ்பத்திரி போய் சீக்காலையோட சீக்காலையா படுத்துக்கோ. விடிய கத்தால இவங்க எந்திரிக்கிறது முன்னாடி வந்துருவோம். இவங்களுக்கு சந்தேகம் வராது. நம்மளும் ராத்திரி நிம்மதியா தூங்குற மாதிரி ஆயிரும். மொத்தத்துல இன்னைக்கு ராத்திரி நமக்கு பேய்கிட்ட இருந்து விடுதலைன்னு நினைச்சுங்க. வாங்கடா பேசாம. அந்த லூஸ் கிட்ட இந்த லூஸ கோர்த்து விட்டுலாமா? எப்படி நீ பேசாம இரு, நான் பாத்துக்கறேன். நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் சாமி. சாமியா, நீ என்ன அப்படி கூப்பிட்ட? ஆமா சாமி, உங்களை தான் சாமி சாமின்னு கூப்பிட்டேன். நீயுமா? என்னை அடிச்சாலும் என்னைய அடிப்பே என்ன சொன்னாலும் என்னைய சாமின்னு கூப்பிடுறப்ப என் மனசு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா? இவங்க நூந்தன வழிக்கு மயங்கிடாதீங்க, பின்னால ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. டேய், பின்னாடி பிரச்சனை வந்தாலும் சரி, முன்னாடி பிரச்சனை வந்தாலும் சரி, ஏதா இருந்தாலும் நான் சாதாரணமா சமாளிச்சிருண்டா. என்னை நம்பி இந்த இளம் பக்தைகள் உதவின்னு கேக்குறப்ப அதை செய்யாமையா இருக்க முடியும்? மட்டையம். கீதா, நீ சொல்லுமா, என்ன பிரச்சனை? நான் என்ன உதவி செய்யணும்? சாமி, மேல அந்த ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது சாமி. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, தூக்கமே வரமாட்டேங்குது. சத்தம் தானே, இதுக்குதான் மதியில. கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். சாமி, நேத்து ராத்திரி இதே மாதிரி சத்தத்தை கெடுத்தா நம்ம பாடா பட்டோம். வேணா சாமி. ராத்திரி மேட்டர் வேறடா, அந்த டேஞ்சரத்தை வெளியில விட்டு கதவு பூட்டிட்டு வந்துடும்ல. இது ஜுச்சிபி மேட்டர்டா, ஊன்னு ஊதிட்டு போய் படுத்துக்குவோம். இந்த பரம ராயினி, கீதா, காமு, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். எந்த ரூம்ல சத்தம் கேக்குது? மேல மாப்பிள ரூம் இருக்கு சாமி, அங்கதான். அவர்தான் சத்தம் போடுறாரு. அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை. நீங்க அவருக்கு மந்திரிச்சு விபூதி போட்டு அருள் வாக்கு சொன்னா போதும், அவருக்கு எல்லாம் சரியா போயிடும். நாங்களும் உங்க கூட துணைக்கு வரலாமா? சத்தம் கேக்கும், கேட்டு ரசிச்சிட்டு மட்டும் இருங்க, நான் கிளம்புறேன். கவலையேப்படாதீங்க, நம்ம கிட்ட ஆயுதம் இருக்கு. எப்ப இருந்த அந்த துளிலாம் உங்ககிட்ட சேரணும்னா இதுதான் அடிப்பட தகுதிய. என்னடா சத்தத்தை கண்டு போயிட ஓடிடலாம். அந்த தம்பிக்கு தான் ஏதோ கோளாறுன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா ரூம் அதை விட கோளாறால இருக்கு. சார், எங்க போயிருப்பான்? எங்க போயிருப்பான்? இங்கதான் இருப்பான். சார, மாப்பிள்ள சார, நீங்க இங்கதான் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். ஆமா, ஆமா, நீங்க எங்க இருந்தாலும் வாங்க, நான் வந்திருக்கேன். அருள்வாக்கு சொக்கர் வந்திருக்கேன். முத்தாத்தாவின் அருள் பெற்றவன், முக்காலமும் உணர்ந்த ஞானி.
நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. லேசா விபூதி வச்சு எல்லாம் சரியா போயிடும். தயவுசெய்து வாங்க, எந்த குளம் இருந்தாலும் நான் சரி பண்ணிடுறேன். பிளீஸ் வாங்க சார், வாங்க. ஏன் ஏன் சரத் இப்படி? ஏன் தம்பி ஏன் இப்படி? அரண்மனை மாதிரி வீடு இருக்கு, அருமையான பெட்ரூம், இப்படி வச்சிருக்கீங்களே தம்பி, ஏன் போய் கடன் தரல இப்படி உட்காந்துருக்கீங்க? எந்த பிரச்சனை இருந்தாலும் சாமி விபூதி பட்டனா எல்லாம் சரியா போயிடும். பிளீஸ் எந்திரிங்க, எந்திரிங்க தம்பி. கமா அத்தா, எனக்கெல்லாம் விபூதி போடுற போல இருக்கு. தாத்தா இப்படி மொட்டை டீர்னு எந்திரிப்பான்னு நினைச்சு கூட பாக்கலையாத்தா. ஐயோ ஐயோ ஐயோ, எப்பயோ தப்பிச்சிருவோம்.